அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் சாமணேஷ் மணிகண்டன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுப்பதற்கும் அனைத்து பிரச்சனை விலகுவதற்கும் இப்போ ஏற்பட்டுருக்க இந்த துரோகம், வலிகள், ஏமாற்றம், அது உங்கள் காதலன் காதலி இந்தமாரி விஷயங்கள், நண்பர்கள், கணவன் மனைவி இப்படி ஏற்படக்கூடிய சில சில விஷயங்கள் ரொம்ப ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்ருக்கோம். இதுலேருந்து விடுபடுறதுக்கு பரிகாரம் பகுதி உண்டு சொன்னேன். அதாவது பார்த்திங்கன்னா ரத்த தானம் பண்ணணும், சுக்கரனுடைய நம்பர் ஒரு 6 பேருக்கோ அல்லது ஒரு 33 பேருக்கோ ஸ்வீட் வாங்கி கொடுங்க. அதை வாங்கி கொடுக்க பார்த்து அதை பரிகாரமாக பண்ணும்போது ரொம்பவும் அதனுடைய தாக்கங்கள் குறைஞ்சி உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். பகுதி 1 சொல்லியிருக்கேன். பகுதி 2 இது உங்கள் ராசி அமைப்பில் மிக முக்கியமாக பாருங்கள். அந்த ஸ்வீட்டு வந்து வாங்கி கொடுக்குறதும் சரி, ரத்த தானம் பண்ணுறதும் சரி, ரத்த தானம் பண்ணும்போது செவ்வாயோட நிலை பக்காவாக மாறிடும். ஸ்வீட் வாங்கி கொடுக்கும்போது சுக்கரன் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடும். அதை சொல்லியிருந்தேன் பகுதி 1. இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லப்போகிற விஷயம் இது பகுதி 2. புதன் ராகு அதே மாதிரி கேது இந்த 3 நிலைகளையும் பாருங்கள். கோச்சார ரீதியாக அந்த புதன் உச்ச பலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க பார்த்து தைரியமாக ஒரு விஷயத்தை வந்து இறங்கி செய்ய வைக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய வைக்கும். மிக முக்கியமாக சூழ்ச்சிகள், துரோகங்கள், ஏமாற்றங்கள், வலிகள், வேதனைகள் இதெல்லாமே வந்து ஏற்கனவே சொன்னது தான். செஞ்சுட்டு அவங்களே வருத்தப்படுவாங்க, அழுதுட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன் யார் செய்கிறாங்களோ துரோகங்கள் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க தனிமையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஐயோ நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, இப்படியே போனால் நம்மளுடைய லைஃப் என்ன தான் ஆகுறது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு வருத்தம், வலிகள், வேதனைகள் அப்படின்றது நிறையவே வந்துட்டு இருக்கும். ஆனால் இது வந்து எந்த ஒரு மனிதர்களும் வேணும்னே செய்கிறது இல்லை, அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனால் அது வந்து காலங்கள், கிரகங்கள், கோச்சார ரீதியாக இருக்கக்கூடியது இப்படி இழுத்துட்டு போகுது. முன்ஜென்ம கருமா இது எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் ஒரே விஷயம் என்னென்னா, நீங்களே துரோகங்கள் செய்திருந்தாலும் உங்கள் மனைவியோ, உங்கள் கணவரோ, உங்கள் நண்பர்களோ, உங்கள் ஃப்ரெண்டோ யாராக இருந்தாலும், பக்கத்து வீடு உறவுகள் யார் தெரிஞ்சாலும், ஃபஸ்ட்டு விஷயம் அவங்கள மன்னிக்கணும். உங்களை நீங்களே மன்னிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் கேட்டிங்கன்னா, அதை மன்னிக்கும் போது தான் அந்த மனசு வந்து சாந்த நிலைக்கு கொண்டு வரும். ஏன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஆகாத பாவ கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ பெறும்பொழுது தான் தேவையில்லாத ஒரு தவறை செய்ய வைக்கிறதும், தேவையில்லாத மனசை கெடுத்து விடுறதும், கெட்ட வார்த்தைகளை பேச வைக்கிறது, கெட்ட எண்ணங்களை வர வைக்கிறது, இது எல்லாமே ஏற்படும். ரொம்ப டபுள் மீனிங்காக பேசுறது, ரொம்ப கடுமையாக பேசுறது, திட்டுறது, யாருன்னு தெரியாத ஒரு நபர் திடீர் பழக்கம், அது அந்த நபரால் தொந்தரவு ஏற்படக்கூடிய வலிகள், வேதனைகள் இதெல்லாமே வந்து சந்திரன் சனியுடைய நிலை. இவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டாலும் சேர்ந்து இருந்தாலும் சுயஜாதகத்துடைய நிலையும் கூடுதலாக சொல்கிறேன். கோச்சர ரீதியாக புதனூர் ஆகும் அஷ்டமஸ்தானத்துக்கும் எதிரி ஸ்தானத்துக்கும் அமர்ந்திருக்கு. ஸோ கோச்சர ரீதியாக உங்கள் ராசி அமைப்புக்கு எப்படியெல்லாம் யோக பலன்களை செய்ய போகிறீங்க, அந்த யோக பலனை பெறத்துக்கு தான் இதுலேருந்து ஃபஸ்ட்டு விடுபட்டிங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான ஒரு ரிசல்ட்டே கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக இந்த கோச்சர ரீதியாக இருக்கக்கூடிய நிலையில் ராகுவும் புதனும் உங்களுக்கு ஒரு மனசை வந்து கெடுத்து விட்டுட்டுருக்கு, ஏமாற்றத்தை கொடுத்துட்ருக்கு, வலிகளை கொடுத்துட்ருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க எல்லோரையும் மன்னிக்கணும், உங்களை நீங்களே மன்னிச்சிக்கணும், மன்னிப்பு கேட்கணும் இறைவன்கிட்ட. எப்படி இறைவன் மன்னிப்பு கேட்கலான்னா, எனக்கு தெரியாமல் நான் செஞ்சிட்டேன், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து நான் முழுமையான ஒரு விடுதலை அடைய நான் விரும்புகிறேன், எனக்கு ஒரு வழி காட்டுங்க, அந்த வழியில் நான் வந்து நான் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகணும் அப்படின்னு பகிரங்கமாக நம்ம வந்து இறைவன்கிட்ட கேட்கலாம். ஸோ இறைவனை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்திட்ட கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலவங்களுக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறவங்க வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றிட்டு, அந்த வாசப்படியை வணங்கிட்டு வீட்டு உள்ளே வந்து முன்னோர்கள் நினச்சி தண்ணி குடிக்கணும். குடிச்சிட்டு அந்த முன்னோர்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. குலதெய்வத்துக்கு தெரியாதவங்களுக்கு முன்னோர்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா முன்னோர்கள் அப்படின்றவங்க நீங்கள் நினைவு பண்ணும்போதே அவங்க வந்துடுவாங்க வீட்டுக்கு. எல்லாருக்குமே முன்னோர்களுடைய சப்போர்ட்டு இருப்பதில்லை. முன்னோர்களுடைய சப்போர்ட் இல்லாதனால தான் நம்ம மனசை கெடுத்து விடுது, புத்தியை கெடுத்து விடுது, தேவையில்லாமல் ஒரு வார்த்தைகளை விட வைக்கிது. கூடா நட்பு கேடா விளையும் அப்படின்ற அந்த பழமொழி வந்து சில நேரங்களில் ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குறதே நண்பன் தான். அதே ஒரு நண்பன் வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பான். ஒரு பெண்ணுக்கு நல்ல நண்பன் கிடைச்சிட்டா அவன் வாழ்க்கையே மாறிடும். ஆனால் தப்பான ஒரு நண்பன் கிடைச்சிட்டான்னு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அவன் நல்ல நண்பன்றது நல்ல ஒரு வழிகாட்டுதல் ஏற்படுத்தணும், நல்ல விஷயத்தை நோக்கி கொண்டு போகணும். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப எண்ணிக்கை கம்மி. அதே மாதிரி நம்மளும் அந்த 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 சூழ்நிலையிலே ஏற்ப
தன்மையாக மாறிக்கணும், உண்மையாக இருக்கணும். வரக்கூடிய ஒரு நண்பன்ட்ட உண்மையாக இருக்கணும், வரக்கூடிய காதலன்ட்ட உண்மையாக இருக்கணும், வரக்கூடிய காதலிட்ட உண்மையாக இருக்கணும், வரக்கூடிய கணவர்கிட்ட உண்மையாக இருக்கணும், கணவர் வரக்கூடிய மனைவிட்ட உண்மையாக இருக்கணும். அப்போ இங்கே உண்மை தன்மைன்ற வார்த்தைகள் சொல்ல சொல்லும்போது தான் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும். சரிங்க, இது வரைக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பிரிஞ்சிருக்கிறேன், திரும்பி ஒன்று சேரணும், ஆனால் ஒன்று சேர விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த நபர் கடுமையாக பேசக்கூடியவராக இருக்கிறார், அந்த பொண்ணு கடுமையாக பேசக்கூடிய பொண்ணாக இருக்குது, ஒத்து வராது. அப்புறம் பார்த்தா அவங்கள ஃபஸ்ட்டு மன்னிக்கணும். மன்னிக்க மன்னிக்க உங்களுக்கு ஒரு வழி, நல்ல வழியை கிடைக்கும். அந்த வழி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை கொண்டு போகும், மிகப்பெரிய அளவு வளர்ச்சி. மிக முக்கியமாக இந்த சூட்சமத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வீட்டு வாசலை விளக்கி ஏற்றிட்டு வாசப்படி வணங்கிட்டு வீட்டுலேருந்து தண்ணி குடிக்கிறோம். அந்த தண்ணி குடிச்சிட்டு ரைட்டிங் ப்ராசஸில் ரொம்ப முக்கியமான ரைட்டிங் ப்ராசஸ் இது தான். யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, அதேமாதிரி நீங்கள் யாருக்கு துரோகம் பண்ணீங்க, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க ரைட்டிங்கில். அதேமாரி துரோகம் பண்ணவங்களையும் மன்னிச்சிடுங்க. யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள மன்னிச்சிடுங்க. யார் உங்களுக்கு, நீங்கள் யாருக்கு துரோகம் பண்ணீங்களோ மன்னிப்பு கேளுங்க. அதாவது ரைட்டிங்கில் தான் கேட்க சொல்கிறேன், அவங்கள்ட்ட போய் கேட்க சொல்ல. அப்போ ரைட்டிங்கில் கேட்கும்போது அதுக்கான சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமாக அந்த மாலை ஆறு மணிக்கு வாசலை விளக்கை ஏற்றிட்டு வாசப்படி வணங்கிட்டு வீட்டுள்ளேருந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்க, குடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள். இல்லை அதுக்கும் மேலே, சாரிங்க, அதுக்கும் மேலே உங்களால் மெடிடேஷன் பண்ண முடியினாலும் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் அதை பண்ணும்போது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட்டிங்கில் அந்த நபருடைய பேர் எழுதி, அந்த நபரை நான் மன்னிக்கிறேன், அவர் சந்தோஷமாக இருக்கணும், அவர் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவர் ஆனந்தமாக இருக்கணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்கள வந்து மன்னிக்கிறதுன்றதே முடியாத ஒரு விஷயம். அதில் வந்து இப்போ நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லோரும் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. இது வந்து இயல்பாக வந்து 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க, இது தமிழ்நாட்டில் 6 கோடி பேர் இருக்கிறாங்க, இந்த வீடியோ நீங்கள் 1,00,000 பேர் பார்க்குற, இதை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை 100 பேர் பண்ணிட்டாலே மிகப்பெரிய வெற்றி எனக்கு. உண்மையிலுமே அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிடும். ஆனால் யாரையுமே பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, துரோகம் பண்ணோன்னு நான் எப்படி மன்னிக்கிறது, துரோகம் பண்ண பெண்ணையும் துரோகம் பண்ண ஆணையும் நான் எப்படி மன்னிப்பது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் மனசுக்குள்ளே. ஆனால் அந்த இடத்துல அந்த கேள்வியே வரக்கூடாது. சினிமாவோ பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களோ, வீட்டில் அண்ணன் தம்பியோ அப்பா அம்மாவோ கணவரோ மனைவி யாரோ சொல்கிறாங்க, அவனை மன்னிக்காதீங்க, அவளை மன்னிக்காதீங்க அப்படி இப்படின்னு, அதெல்லாம் வந்து சுத்தம் வேஸ்ட்டு, மன்னிக்கக்கூடாதுன்னு இல்லை. இதெல்லாம் வந்து காலத்தின் கட்டாயம், நம்ம போன ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள் நமக்கு இப்போ வந்து நம்ம செஞ்சதை தான் திரும்பி வருது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டுருக்கிறேன் இந்த பரிகாரமே. அப்போ வந்து மனதார நீங்கள் ஒருவரை மன்னிக்கும் பொழுதும், அவர் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு இன்றைக்கி எழுதும்போதும் அந்த எனர்ஜி உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிடும். அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாலே உங்கள் வாழ்க்கை நிலையே மாறிடும். அதன் பிறகு பாருங்கள், மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை, மிக உயர்ந்த ஒரு நிலை. அதுலேயும் பாருங்கள், அடுத்த 45-50 நாளுக்குள்ளே, ஏன்னா அந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி அப்படியே அந்த செவ்வாயுடைய நிலையை அடுத்த இடத்துக்கு அப்படியே நகர்வார். அப்போ அடுத்த 45 நாளில் உங்களுக்கு பெரிய மேஜிக் இருக்குது இதை செய்யும் பொழுது. அப்போ யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்கிறீங்க, அதேமாதிரி நீங்கள் யாருக்கு துரோகம் செஞ்சீங்களோ அந்த நபரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் அப்படின்றது எழுதுங்க. ரைட்டிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை டைம் எழுதலான்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே அதிக கவுண்டிங் எதாவது எழுத முடியாது, போர் அடிச்சிடும், அவசர அவசரம் எழுத வைக்கும். 6 தடவை எழுதுங்க, வெறும் 6 தடவை எழுதுங்க. பெண்ணாக இருந்தால் 6 தடவை எழுதுங்க, ஆணாக இருந்தால் 9 தடவை எழுதுங்க. பெண்ணாக இருந்தால் 6 தடவை, ஆணாக இருந்தால் 9 தடவை. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பெண்ணாக இருந்தால் 6 தடவை, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஆணாக இருந்தால் 9 தடவை. அப்படி எழுதும்போது 6 தடவை எழுதும்போது சுக்கரனுடைய நிலை ஆக்டிவேட் ஆகும், 9 தடவை எழுதும்போது செவ்வாயோடைய நிலை ஆக்டிவேட் ஆகும். இந்த 2 நிலையும் ஜாதகத்தில் வந்து கடுமையாக பாதிச்சிருக்குங்க. இது பாதிச்சிருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா, கெட்ட வார்த்தை பேசுவதோ கடுமையாக நடந்து கொள்வதோ மனசு கெட்டு போய் வேறு வழியை நோக்கி போகிறதோ வேற ஒரு நபரை நோக்கி செல்வதோ இதெல்லாம் வந்து இந்த நிலையை தான் அப்படியே ஏற்படுத்திகிட்டே இருக்குது. இதெல்லாமே வந்து எழுதப்பட்ட ரூல், இப்படி நடக்கணும்னு. அந்த ரூலை மாற்றுறது தான் நம்மளுடைய மனசு, அந்த மனசை மாற்றுறது தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரம் முழு மனதாக செஞ்சால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போது ஒரு நபரை வந்து மன்னிக்கணும். யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்கள மன்னிக்கிறீங்க, துரோகம் பண்ணுறவங்கள மன்னிக்கவே மாட்டேன்.
அப்படின்னு சொல்கிற டைலாக்லாம் இருக்குது. ஆனால் இங்கே மன்னிக்கும் போது அந்த நிலையே மாறும். அந்த நிலை மாறினதான் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவீங்க, உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. கோடீஸ்வர வாழ்க்கைன்றது வெறும் வார்த்தைகள் இல்லை, நிஜத்தில் அது நடக்கும். அந்த நிலை வந்து சுய ஜாதகத்தில் எல்லாமே பாதிச்சிருந்தால் கூட இந்த மனசு முழு மனசோடு இது நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் டோட்டலாக மாறும், உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும். நேற்று வரைக்கும் உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், இப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கை தரம் மாறப்போகுது. எண்ணி 45-50 நாளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறீங்க. அதுக்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். அடுத்தது, யாருக்கு நீங்கள் துரோகம் செஞ்சிட்டீங்களோ அவங்களும் வாழ்த்தணும். துரோகம் பண்ணவங்களையும் வாழ்த்தணும், நீங்கள் துரோகம் பண்ணவங்களுக்கும் வாழ்த்தணும். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களையும் வாழ்த்தணும், நீங்கள் யாருக்கு துரோகம் பண்ணீங்களோ அவங்களும் நல்லாயிருக்குன்னு சொல்லணும். அதை சொல்ல 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 அந்த பாசிட்டிவான வார்த்தைன்றது, வேவ்ஸ்ன்றது உங்களுக்கு 5வது இடத்துடைய நிலை, மனசு ஸ்தானம், அந்த நிலை அப்படியே பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகி முன்னோர்களுடைய சப்போர்ட்டு, குலதெய்வத்துடைய சப்போர்ட்டு, அந்த உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்துன்ற நிலையை உயர்த்தும். நிறைய பேருக்கு வந்து அவமானம், கஷ்டம், துன்பம், போராட்டம், ஏமாற்றம், வலிகள், வேதனைகள், இப்படி நிறைய விஷயங்களை திரும்ப 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 கொடுத்துட்டே இருக்கும். அதெல்லாம் கொடுக்க 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 நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் வந்து உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். என்னடா அது வாழ்க்கை தரம், அது இப்படி இருக்குது, நம்ம வந்து மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு போகணும்னு நினச்சேன், என்ன அது எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கிறோம், நம்ம தவறுகளை செய்ய வச்சுட்டே இருக்கலையே நம்மளை அப்படின்னு ஒரு ஏக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே தவறு செய்யக்கூடிய பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் தனிமையில் நின்று அழுவது பயன் தராது. ஆனால் பாவம் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இது சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. வேற ஒருத்தவங்க சொல்லி புரிய வைக்கிருந்தாலும் வேற ஒருத்தவங்க சொல்கிறத அவங்க கேட்க முடியாது. பக்குவமாக அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்கிறவங்களே கூட சொல்லுவாங்க, இது வேணாம், இதை பண்ணாத, இது வந்து தொந்தரவு அப்படின்னு அந்த நிலை இருக்கும். அந்த நிலை உங்களுக்கு முழுக்க 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 அது எதிர்மறை விளைவில் ஏற்படுத்தும். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறீங்களே உங்களுக்கு நல்ல டைம் வந்துடுச்சு, முழுமையாக பார்த்துருக்கீங்கனாலே உங்களுக்கு நல்ல டைம் வந்துடுச்சு. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது, மாறப்போகுது. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுக்கிரன் செவ்வாய் அப்படின்ற ரெண்டு நிலையில் ஃபஸ்ட்டு பரிகாரம் ஸ்வீட்டு கொடுக்கணும். ஒரு 6 பேருக்கு ஸ்வீட்டு, இல்லை ஒரு 10 பேருக்கு, சரி இல்லை ஒரு 15 பேருக்கு ஸ்வீட்டு, அந்த கூட்டத்தை 6 வர மாதிரி சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் ரத்த தானம் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பகுதி 2 தான் ரைட்டிங் ப்ராசஸ், யாரை மன்னிக்கணுன்றது. அது 6 தடவை தான் ஏதோ சொன்னேன், பெண்ணாக இருந்தால் 6 தடவை, ஆணாக இருந்தால் 9 தடவை. அது எழுதும்போது அந்த ரைட்டிங் ப்ராசஸில் உங்களுடைய சிந்தனை செயல்கள் அப்படியே, அது அந்த சிந்தனை வந்து உங்களை அப்படி மெய் மறந்து நீங்கள் அவங்கள மன்னிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அந்த சுக்கிரன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், செவ்வாய் ஆக்டிவேட் ஆகும். சுய ஜாதகத்தில் அந்த கோடீஸ்வர நிலையாக இருக்கலாம், சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கலாம், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்காந்துருக்கலாம், அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்கலாம், குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கலாம், சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கலாம், எங்கே வேணால் உட்காந்துருக்கலாம் கிரகம். அந்த நிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக மாற்றிடும், புதுசாக மாற்றிடும், புது நிலைக்கு கொண்டு போயிடுங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கான வாய்ப்புகளும் வழிகளும் கிடைச்சிடும். இதுக்கிடையே இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லிட்டு திரும்பிய சப்ஜெக்டுக்குள்ளே வரேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, பொக்கிஷம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதியிருக்கேன். இந்த புக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். இந்த புக்கு நீங்கள் வாங்க விரும்பினால் பொக்கிஷம்னு சொல்லிட்டு நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இல்லை லிங்க் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் புக்கோடைய லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன். நிச்சயமாக இந்த புக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்தது ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்ஜெக்ட் திருப்பி சப்ஜெக்ட் தான், என்னென்னு கேட்டிங்கன்னா, சுக்கரனும் செவ்வாயும் எப்பயுமே பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மாரகஸ்தானமாக வரும். ஒருத்தர் ஒருத்தர் மாரகஸ்தானமாக வரும்போது இதில் வந்து சுக்கரனுடைய வீட்டுக்கு செவ்வாய் வாக்குஸ்தானம், அதேமாரி செவ்வாயுடைய வீட்டுக்கு சுக்கரன் வாக்குஸ்தானம், அதேமாதிரி களத்திர ஸ்தானம் திருமண வாழ்க்கை ஸ்தானம், அது இல்லாமல் நண்பர்கள் ஸ்தானம். அப்போ இந்த இடத்துல வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணவே கூடாது, ஆர்கியூமெண்ட்டுன்றது பண்ணுறத தவிர்த்துக்கணும். உங்கள் மனைவியிடமும் உங்கள் கணவரிடமும் நண்பர்களிடமும் அப்புறம் 2வது குழந்தையிடமும் உங்களுடைய ஆர்கியூமெண்ட் பண்ணுறத நிறுத்திக்கணும். அவங்கள்ட்ட போயிட்டு அந்த வார்த்தையை வந்து கடுமையாக பேச 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 என்ன ஆகுனா, 2வது இடத்துடைய நிலை கடுமையாக பாதிக்கும், 7வது இடத்துடைய நிலையும் கடுமையாக பாதிக்கும். இது சுய ஜாதகத்துடைய நிலையே கடுமையாக பாதிக்கும்.
ஸோ இது கடுமையாக பாதிக்க பார்த்து என்ன பண்ணணும்னா, சரியான முடிவுகள் எடுக்க விடாமல் அந்த ரெண்டுன்ற பணம் சம்மந்தமான விஷயத்துக்கு போராட வைக்கும். சில நேரங்களில் அக்கௌண்ட்டை மைனஸில் கொண்டு போகும். கிரெடிட் கார்டு பே பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிபில் பாதிக்கும். இது எல்லாமே டாக்குமெண்ட் சம்மந்தமாக இந்த பணம் பொருளாதார ரீதியாக சார்ந்த விஷயங்கள், நண்பர்களிடையே கருத்து மோதல், பணத்தை வாங்கிட்டு கொடுக்க முடியாத நிலை, அடிக்கடி வந்து அந்த ஆர்கியூமெண்ட்டு, இது எல்லாமே இந்த 7-2 தான் அதிகமாக ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கும் ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த சூழ்நிலையும் நீங்கள் மற்றவங்களை வந்து ஏமாற்றணும் இல்லை பொறுமையாக கொடுக்கணும் அந்த நிலையை வந்து வச்சிக்கவே வச்சுக்காதீங்க. ஆப்போசிட்டில் அவங்க எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் அப்படி இருந்துடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏற்கனவே துரோகன்ற விஷயத்த சப்ஜெக்டில் அந்த கோச்சர ரீதியாக புதன் ராகுடைய நிலை, புதன் வந்து உச்ச பலமாக இருக்குது, புதனுக்கு ராகு 8 இடத்துல இருக்குது, அவமானம் புற்றம் போராட்டன்ற நிலையில் இருக்குது. இதெல்லாமே ஆப்போசிட்டில் பிளானெட்டில் இருக்குது, ஒரு பக்கம் மைனஸில் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த ராகுவுடைய நிலையும் புதனுடைய நிலையும் மட்டும் இல்லாமல் செவ்வாயும் சுக்கரனும் வந்து ஆப்போசிட் பொசிஷனில், கோச்சரத்தில் இருக்கும்போது சரி, சுயஜாதகத்தில் இருக்கும்போதும் சரி, இங்கே வாக்குவாதம், பணம் கொடுக்க மாட்டேன், நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற நிலை, இந்த நபருக்கு உடனே கொடுக்க தேவை, பொறுமையாக கொடுத்துக்கலாம் அப்படி, இந்த மாதிரி மனநிலை எண்ணங்கள் மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை சிதைத்து விடும். முடிந்தவரை நகை இருந்தாலும் விற்று கடன் அடைக்கிறது தப்பு இல்லை, கடமனை வச்சு கொடுக்கறது தப்பு இல்லை. இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மனசு ஸ்தானம், புத்தி ஸ்தானம்லாம் பலமாகி உங்களுக்கு சரியான வழி வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையை உண்டாக்கும். இந்த ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானதுங்க. மிக முக்கியமாக நீங்கள் ரொம்ப நாளாக வராத பண வரவெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு பரிகாரங்கள் மிக முக்கியமாக வந்து பச்சரிசியில் காசு வச்சு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ கோச்சர ரீதியாக குரு வக்கர நிலையில் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய இதில் வந்து அசுரகுரு வீட்டிற்கும் வருவார். அசுரகுரு வீட்டிற்கு வரும்போது இந்த குருவோடைய நிலை வந்து தன் வீட்டுக்கு அஷ்டமஸ்தானம், கடன் நோய் எதிரி ஸ்தானம், இன்னொரு வீட்டுக்கு முயற்சி ஸ்தானத்தில் மறைவார். அது மறையும் போது என்ன ஆகுதுன்னா, எடுக்கிற முயற்சியெல்லாம் ஏமாற்றம், தடை, தொந்தரவு, பண வரவு வராத நிலை, பண தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கக்கூடிய நிலை. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை முழுமையாக மாற்றுறதுக்கு நீங்கள் பச்சரிசியில் 3 உருவா நினைச்ச வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க. இந்த பண வரவுன்ற விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி கொடுத்துடும். ரொம்ப நாளாக வராத பணம் வந்துடும், கடன் அடைக்க முடியலையா, கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதேமாரி வேலை சார்ந்த விஷயங்களை தொந்தரவாக இருக்கா, வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும், பெட்டரான வேலை கிடைக்கும். அப்போ இதேமாரி வந்து ரொம்ப நாளாக ஒரு போராட்டமான நிலையிலேருந்து விடுபட்டு திருமண வாழ்க்கை பிரச்சனை இருந்தால் சரியாகக்கூடிய நிலை, அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு, உயர்ந்த ஒரு வாழ்க்கைக்கு போகிறதுக்கான நிலை, நல்ல மனிதர்கள் கிடைக்கக்கூடிய நிலை, இது எல்லாமே ஏற்படுத்தும். இங்கே யாருமே தவறு செய்யக்கூடியவங்க கிடையாது. கிரகங்கள் கால சூழ்நிலையால் அவங்கள இப்படி ஏற்படுத்தி வலி வேதனை கொடுக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு மன்னிக்கணும், உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு மன்னிச்சிக்கணும், மற்றவங்களை மன்னிக்கணும். நான் சொன்ன மாதிரி தான், துரோகம் பண்ணவங்களையும் மன்னிக்கணும், நீங்கள் யாருக்கு துரோகம் பண்ணிக்கணும் அவங்களையும் மன்னிப்பு கேட்கணும். இது வந்து நேரடியாக கேட்கறது கிடையாது, ரைட்டிங் ப்ராசஸ் தான் சொன்னேன். நீங்கள் ரைட்டிங் ப்ராசஸ்ஸு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டால் கூட அந்த கெடுபாடங்கள்லேருந்து முழுமையாக விடுபட்டுலாம் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் ஏற்படும். அதில் ரொம்ப ரொம்ப மனசு எண்ணத்தை வந்து எந்த அளவுக்கு பலப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாற்றம், வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். பலப்படுத்துறதுக்கு நிறைய பரிகாரங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வரும், இருக்கிற வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிஸியாக இருக்கணும், அதுதான் முதல் பரிகாரம். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் பிஸியாக இருக்க உங்களுக்கு அப்படியே டயர்ட் ஆகிடுவீங்க, படுத்துவீங்கிடுவீங்க, திருப்பி டயர்ட் ஆகிடுவீங்க, படுத்துவீங்கிடுவீங்க, இப்படியே உங்கள் ரொட்டீன் லைஃப் ஓடிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இதுதான் உங்களை லைஃப்பை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது ஒரு முதல் ஒரு பரிகாரமாகவே நீங்கள் எடுத்து செய்யலாம். பிஸியாக இருங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க, ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒர்க்கு பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய ஒர்க்கு ஆன்லைனில் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ வேலைகள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது கற்றுக்கிறதுக்கும் பண்ணுறதுக்கும், அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது இந்த ஜாதகத்துடைய நிலை, பூர்வ புண்ணியஸ்தானத்துடைய நிலை, குலதெய்வத்துடைய நிலை, இது எல்லாமே உங்களுக்கு மாறுங்க. இது மாறும்போது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும். பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடலே உங்களுக்கு புது விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். புது நண்பர்கள், புது உறவுகள், புதிய வாழ்க்கை, எல்லாமே ஒரு நியூ லைஃப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த 45 நாளில் நீங்கள் பாருங்கள், மறக்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. மறக்க முடியாத அளவுக்கு
ரொம்ப சந்தோஷத்துடைய உச்சபட்சத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க, நல்லா இருப்பீங்க. அடுத்தது நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ஏதோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் இந்த நம்பருக்கு கூகுள் பே ஃபோன்பேயில் நன்கொடை கொடுக்க விரும்பினால் நீங்கள் கொடுக்கலாம். எதுவும் கட்டாயம் எதுவும் இல்லை. உங்கள் ஜாதகம் பார்த்து சொல்வது எனது கடமை, முடிந்தது நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கொடுக்கும்போது அதை விட பல மடங்கு கண்டிப்பாக வரும். இது இந்த இந்த விஷயம் ஆக்டிவேட் ஆகணும், பழிக்கணும் அப்படின்ற நோக்கம் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா எல்லாருமே பண்ண மாட்டாங்க இந்த பரிகாரம், கண்டிப்பாக ஒரு சிலவங்க தான் பண்ண முடியும். ஏன் இதுலேயே நான் அவநம்பிக்கை சொல்கிறேன்னு இல்லை, எல்லோரும் முழு மனதோடு செய்ய விடாமல் தடுக்கும். எல்லாமே அந்த முன்ஜென்ம கர்மாவுடைய கணக்கு. ஆனால் எல்லாருமே இந்த உலகத்தில் நல்லவங்க தான். கால சூழ்நிலையும் கிரக நிலைகளும் அந்தந்த டைமுக்கு ஏதோ ஒரு மனசில் பண்ணிடுறாங்க. அதனால் எல்லாரையும் மன்னிச்சிடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லதே தான் நடக்க போகுது உங்களுக்கு. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இனி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்க போகுது. ஸோ நம்பிக்கையோடு உங்கள் நாட்களை தொடங்குங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.